ஹலோ, வெல்கம், வணக்கம்மா. ஸோ என்ன வீடியோ தான், சூர்யா அடுத்து ஒரு பெரிய ஒரு படத்தில் வந்து பார்த்தா கமிட் ஆகியிருக்காரு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஸோ யாருமே இந்த ஒரு காம்பினேஷன் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்கல. ஸோ திடீர்னு இதுக்கான அறிவிப்பு, ஸோ திடீர்னு இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படிலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ படத்தோட லைட் ஸ்டோரி என்னவாக இருக்கும், ஸோ படம் எப்போ ரிலீஸ், ஸோ எப்போ ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ சூர்யா அடுத்து பண்ண போகிற படம் கங்குவா கட்சி சூர்யா 44. ஸோ இப்போ சூர்யா 33 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து சூர்யா 44 தான் வந்து பார்த்தா ஸோ பண்ண போகிறாரு. சூர்யா 44 டேரக்டர் வந்து பார்த்தோம், ஸோ இது வரைக்கும் தளபதி 69 இவ தான் இயக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்த டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அவர் இப்போ சூர்யாவை வச்சு பண்ண போகிறாரு. ஸோ தளபதி 69 ஸோ டேரக்டர் அவர் இல்லை, ஸோ வேற ஒரு டேரக்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்லலாம். ஓகே, சூர்யா அண்ட் வந்து கார்த்திக் சுப்ராஜ், ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மியூசிக் யாருன்னு சொல்லலை, பட் படத்தில் வந்து பார்த்தா மூணு டேக்லைன், ஸோ லவ் வார் அண்ட் வந்து பார்த்தோம், ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு டேக்லைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ படமும் அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போதும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அப்படினாலே கேங்ஸ்டர் அப்படி தான் வந்து பார்த்தோம், ஸோ பார்த்துப்போம். ஸோ ஜிகிதனா டபுள் எக்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த மகான் அண்ட் ஜக்கமே தந்திரம் அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே கேங்ஸ்டராக இருக்கும், பட் எல்லாமே பயங்கரமான ஒரு மூவியாக இருக்கும். ஸோ அவங்களோட கெரியரில், ஹீரோட கெரியரில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு மூவியெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் இங்கே சூர்யா கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தா இமீடியட்டாகவே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் இல்லை மே மந்த்குள்ளே அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போக போகிறாங்க. படத்தோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தா ஒரு ட்ராவல் பேஸ் பண்ண ஒரு லவ் அண்ட் வார், ஒரு பீரியடிக் அண்ட் வந்து பார்த்தா ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தா ஸோ ஜெகந்தனா XXX படத்தை தயாரித்தேன். ஸோ அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், ஸோ அவங்களும் வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு காம்போ ஒரு புது விதமாக இருக்கும். படத்துக்கு மியூசிக் யாரு, கேஸ்டிங் யாரு, ஸோ அதெல்லாமே இன்னும் கூடியவில் எதிர்பார்க்கலாம். ஸோ சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய ஒப்பீனியன். பட் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, ஸோ இதுக்கான ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். வேறு ரெண்டு வேறு கன்சல் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.